இப்போ என்ன விஷயமா இங்க நாங்கள் உட்காந்துருக்கோம்னா, யூடியூப்ல கமெண்ட்ஸ் நிறைய வருது. டெஃபினெட்லி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வேல்யூபிளாக எடுக்கிறோம். அதோட பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நாங்கள் பாசிட்டிவாக எடுக்கிறோம். பட் ஆனால் ரொம்ப வல்கரா நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்கரேஜ் பண்ற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிஜமாவே ரொம்ப. ஏன்னா இது ஒரு ஸ்டோரி தான், அந்த ஸ்டோரியில அவங்க போறா நான் சுதா, மற்றபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ரியல் லைஃப்ல சுதா போறதுனால கிடையாது. ஸோ அதனால ஸ்டோரி பேஸ்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க வேணாம்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் ஹெல்தியா கமெண்ட் பண்ணுங்க, வல்கரா எல்லாம் பண்ணாதீங்க. வாட்ச் அழகுங்க விஷன் டைம்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம விஷன் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபோன் பண்றது உங்களுக்கு, எங்க இருக்கீங்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க, எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான் இங்க பயமா இருக்கு. அப்படி என்ன பயம் உங்களுக்கு? முதல்ல எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, பண விஷயமா ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஹலோ ஹலோ, ஹலோ, என்னாச்சு? பணத்தை எடுத்தாச்சா? இல்ல, பணத்தை தேடிட்டு இருக்கேன். இப்ப பாரு, பணம் கிடைச்சது சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் போவேன், சரியா? சீக்கிரம் வாங்கண்ணா.
பணத்தை எடுத்துட்டு வரேன்னு யார்கிட்ட பேசுறாரு? சொல்லு பூர்ணா, என்ன வாங்கணும்? நான் உனக்கு என்ன வாங்கணும்ங்கற லிஸ்ட்ட மெசேஜ் அனுப்பிருக்கேன். ஆ, அதுல இருக்க எல்லா திங்ஸையும் ஒரு பொருள் மிஸ் ஆகாம வாங்கிடு. சப்போஸ் அந்த கடையில ஏதாவது இல்லனா பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா. ஓகே. கணேஷனா, மகேஸ்வர வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வேலை முடிஞ்சது, இத கிளம்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணா. இந்த வீட்டு சாவி, நீ செஞ்ச உதவிய என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்ணா, உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி மன, கிளம்புற போயிட்டு வாங்க. வா கிளம்பலாம். என்ன அண்ணனை பார்க்கணுமா? பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆ, கொண்டு வந்திருக்கேங்க. தவணை சொல்றது அது இதுன்னு சொன்னேன்னா அப்புறம் அண்ணன் டென்ஷன் ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு சத்தம் போடுவாரு. பணம் இருக்குங்க. ஒரு நிமிஷம் இரு.
வணக்கண்ண. பொண்டாட்டியை தூக்கிடுவேன்னு சொன்னதும் பணத்தை புரட்டிட்டு வந்துட்டியா? எத்தனை தடவை பசங்க அலைஞ்சிருப்பாங்க, எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, பணத்தை கொடுத்துருக்கலாம்ல? ஸ்பாட்டு வச்சு பிடிச்சி மிரட்டினாதான் பணத்தை கொடுக்குறீங்க. வர வர இந்த தொழில் செய்யறதுக்கே போர் அடிக்குதுரா. எவ்வளோ இருக்கு? 10 லட்சம் இருக்கண்ணே. ஏ, மீதி 10 லட்சம்? இல்லை, 10 லட்சம் தான் நான் தரணும். ஹேய், நீ எவ்வளவு கொடுக்கணும்னு நான் சொல்லணும். 10 லட்சம் ரூபா வட்டிக்கு சரியா போச்சு. அசலுங்க, 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா உன் வழியில் நான் வரமாட்டேன், இல்லைனா நீ வெளியிலேயே வரமாட்டேன். என்ன தம்பி முறைக்கிறீங்க? தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? ஆமாங்க, நான் 10 லட்சம் தான் தரணும், நீங்க 20 லட்சம் கேக்குறீங்க. பாங்கடா, சவுண்டா குறற, சங்க அறுத்துற போறான். உனக்கு வட்டிக்கு வாங்கி பழக்கம் இல்லையோ? நான் வெளியில வட்டிக்கு வாங்கி தரேனடா, உனக்கு வட்டி கொடுக்குறேன். நீ ஒழுங்கா வட்டி கொடுக்கல, நான் என் காசுல நான் வட்டி கொடுக்கணும்ல? நீ வாங்கினதுக்கு வட்டி, நான் கொடுத்ததுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு ரட்டி போயிடுச்சுல. உனக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கறேன், வா வா. நானா கூப்பிட்டேன்? 4 பேர் சிபாரிசோட நீதான் பணம் வேணும்னு வந்த. அப்பவே அவங்க என்ன சொன்னாங்க? தாண்டவன் கணக்குல கரெக்டா இருப்பான்னு சொன்னாங்களா இல்லையா? ஒழுங்கா இன்னும் 10 லட்சம் ரூபா கொடுத்துரு, இல்லனா நான் சொன்னதெல்லாம் நடக்கும். என்ன சார் பண்ணுவீங்க? பேண்ட் சட்டையெல்லாம் உருவிட்டு விட்டுருவேன். என்னடா முறைக்கிற? ஏய், இவனை கொண்டு போய் வீட்டுல விட்டு வாங்கடா. பணம் வரலனா இவன் பொண்டாட்டியை தூக்கிடுவன் சொல்லிட்டு வாங்கடா. உனக்கு இன்னும் 1 வாரம் இல்ல, 3 நாள் டைம் தரேன். பணம் வரணும், இல்லனா ஆளுங்க வீட்டுக்கு வருவாங்க. என்கிட்ட பணம் இல்ல சார், இந்த பணமே என் மாமனார் வீட்டுல. என் தொழில இறக்கத்துக்கு இடமே இல்ல. அழுதினா அடிப்பேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. அம்மாள் பேருக்கே பண்ணிடுங்க. அம்மா, ஐஸ்வர்யா கணேஷ் பேருக்கு பண்ணிடலாம். மாசமா வேற இருக்கா? சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். கணேஷ் சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ஐஸ்வர்யா துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். விசாகா நட்சத்திரம், துலா ராசி, ஜாதசியம், ஐஸ்வர்யா, கணேஷ் நாமதேசியம். என்னம்மா திடீர்னு மாப்பிள்ள பேரும் ஐஸ்வர்யா பேரும் சொன்ன? தோணுச்சுமா. ஓம் காரணாயகியே போற்றி.
சுதா, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கார் பிரச்சனை முடிஞ்சது. புதுசா உன் ஃப்ரெண்ட் வேற ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்கா. சந்தோஷப்பட வேண்டிய நேரம் தானே? ஆமாண்டா. பணம் இப்ப இல்ல. ரெட்டி சார் வந்தா என்ன பண்றது? கணேஷ கையும் களவுமா பிடிக்காம விட்டது சரியா தப்பான்னு தெரியல. அப்படி பிடிச்சிருந்தா வீட்டு மாப்பிள்ளையோட மானம் போயிருக்கும். என் முடிவு யாருக்கும் பாதகமா இல்லாம இருக்கணும் கடவுளே. என்னாச்சுங்க? யார் அவங்க? ஏன் அவங்க கிட்ட போய் பணம் வாங்கிருக்கீங்க? கடன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இல்ல, நான் கடன்ல வாங்கல ஐஷு. ஏங்க போய் சொல்றீங்க? சொல்லுங்க, ஏன் போய் மேல போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன போய் சொன்னேன்? நீங்க போனதோ நான் போய் அந்த ஆளுங்களை பார்த்தேன். என் புருஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? குடுக்கல் வாங்கல் தான். வாங்கினத கொடுத்தா நாங்க ஏன் வழிமறிக்க போறோம்? அவருக்கு எப்படி கடன் ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உனக்கு எப்படிமா தெரியும்? உனக்கு தெரிய கூடாத இடத்துல தானே பணத்தை கொண்டு கொட்டுறான். எனக்கு புரியல. அவனை செருப்பால் அடிச்சு நான் சொன்னதுக்கு விளக்கம் கேளு, அவனே தெளிவா சொல்லுவான். நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. கிளம்புகடே. எப்படி வந்துச்சு, ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லலன்னா எதுவும் கேட்காத. என் கெட்ட நேரம், கெட்டவங்களோட சேர்ந்துட்டேன். இனி நான் நல்லபடியா வாழ விரும்புறேன். 10 லட்சம் ரூபாய் வேணும். பணத்தை கொடுத்தாதான் நான் உயிரோட இருக்க முடியும். பணத்துக்கு என்ன பண்ண போறேனே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாதி. சுதா வரணும், சுதாவை பார்க்க ரெட்டி வரணும், வந்து பணத்தை கேட்கணும். அப்ப சுதா படுற அவஸ்தையை நான் பார்க்கணும். அதுதான் நிஜமான சந்தோஷம். அவ என்ன நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சாலும், நேரம் பார்த்து அடிச்சேன்ல, வரட்டும். சரி, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ரவி, மா, அந்த பூ எடுத்து வாசக்கால போட்டு விட்டு. சரிமா, திருநா இது போடி. எப்ப வந்த பூர்ணா? இங்க வந்தது கோயிலுக்கு வந்திருக்கலாம்ல. நீயும் வரல, மகேஷும் வரல. நானும் இப்பதான் வந்தேன் அத்தை. எனக்கு பின்னாடியே மகேஷும் வந்தான். மனசுல நான் எவ்வளவோ திட்டம் போட்டு வச்சிருந்தேன், ஆனா எல்லாத்தையும் நந்தி மாதிரி இந்த சுவாதி குறுக்க நின்னு கெடுத்துட்டான். இவனை நாம அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டதுக்காக நம்மளை முறைக்கிறானோ? பூர்ணா, இங்க வா. நல்ல தரிசனம்.
அந்த கோயிலுக்கு போனாலே வீட்டில் ஏதாவது நல்லது நடக்கும். நடந்துருச்சு அத்த. உனக்கு என்ன நடந்தது தெரியுமா? அதுக்குள்ள சுதா சொல்லிட்டாளா? என்னது அத்த, நம்ம கம்பெனில இருந்து நான் 100 கார் என் ஃப்ரெண்ட் கம்பெனிக்காக பர்சேஸ் பண்ண போறேன். 100 காரா? ஆமாமா, சுதாவோட ஃப்ரெண்ட், அவ பேர் என்ன? லலிதா. ஆ, அவ கோயிலுக்கு வந்திருந்தா. கோயில்ல நுழைஞ்சதுமே நல்ல செய்தி. எனக்கு இந்த நல்ல செய்தி ஏன் சொல்லவே இல்ல? அது என்னன்னு தெரியலங்க. சுதா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டா. வீட்டுக்கு வந்து அம்மனுக்கு சாத்திரத்துக்கு புடவை எடுத்துட்டு வந்தால, அதுக்கப்புறம் அவ முகமே சரியில்லை. அதனால தான் கார் விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லல. நானும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கேன். அவ ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கா. ஆனா நிச்சயமா என்னமோ நடந்திருக்கு. என்னது? வீட்டுக்கு வந்தாளா? இப்போது சொல்லு என்னாச்சு. இல்லம்மா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லையா, அதான் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி கறக்கமா இருந்துச்சு. ஐயோ, இது எனக்கு சொல்ல வேண்டாமா? அப்ப நான் சமைக்கிறேன். ஐயோ இருங்கம்மா, நானே சமைக்கிறேன். தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றல. நீங்க ரெண்டு பேருமே இருங்க, ஃபார் எ சேஞ்ச் இன்னைக்கு நான் சமைக்கிறேன். அடேங்க அப்பா, யார் சொல்றது? பூர்ணாவா? என்ன ஆச்சு என் சின்ன மருமகளுக்கு? கோயிலுக்கு போயிட்டு வந்தா இப்படி எல்லாம் அற்புதம் நடக்கும் போல இருக்கு. வேலை இருக்குன்னு சொல்லுவேன், இல்ல சமையல் மறந்து போச்சுன்னு சொல்லுவேன். என்ன ஆச்சு? இன்னைக்கு முகத்துல சந்தோஷம் வேற கொப்பளிச்சிட்டு இருக்கு. ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? ஹலோ, இந்த போதும், சும்மா அவளையே ஓட்டிட்டு இருக்க. உன் முகத்துல எதனால சிரிப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா அது நிலையான சிரிப்பு இல்ல. தப்பு துரோகம் அயோக்கியத்தனம் பண்றவங்க ஆரம்பத்துல சந்தோஷமா தான் இருப்பாங்க, அப்புறம் போக போக அழ ஆரம்பிப்பாங்க. பார்வையிலேயே என்ன ஸ்கேன் பண்றாளே, நடுவுல வீட்டுக்கு வேற வந்துட்டு போயிருக்கா. கணேஷ் இவ்வளவு பாக்கல, கணேஷ் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருப்பாளோ. நீ சமைக்கிறிய பூர்ணா? போதுங்க, சமைக்கணும்னு சொல்லிதான் அவ என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னான். ஓ பூர்ணா, மெனு என்னன்னு சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அம்மா, ஐஷு, ஏய் ஐஷு, எப்படி இருக்க? மாப்பிள்ளைங்க? அம்மா, ஒரு போன், ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த லைஃபோட ஸ்டோரேஜ், அதுக்குள்ள ஏகப்பட்ட ஃபைல்ஸ், போட்டோஸ், கான்டாக்ட், செக்ஷுவல் என்டர்டெயின்மெண்ட், இப்படி பல விஷயத்த நாம பாதுகாப்பு நினைச்சு அதுல வச்சிட்டு இருக்கோம்.